ட்ரேஸ் தெரியுதா? இப்படி வாங்க. கேப் தானே மறைச்சிக்குது, நான் கூட கிளியரன்ஸே இல்லை. இதுதான் கோவலம் சர்ஃபிங் பண்ணுற ஏரியா. இங்கே நல்லா சர்ஃபிங்கும் பண்ணுவாங்க. பெரிய சர்ஃபிங் ஸ்கூல் ஒன்று இருக்கு. சின்ன பசங்க சர்ஃபிங் பண்ணுறாங்க நல்லா அழகாக. ஃபாரினர்ஸ் வருவாங்க. இப்போ ட்ராகு வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இவங்க கையிலேயே தான் ட்ராக், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லிங் எல்லாமே அவங்களுடைய கை தான். இதை பாருங்கள், எப்போ லூஸ் விடணும் எப்போ இது பண்ணணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. மீன் வரப்போகுது கிட்ட, பார்ப்போம் என்ன மீன்னு. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அந்த மீனை பார்க்குறதுக்கு, என்ன மீன்னு பார்ப்போம். வந்துச்சு வந்துச்சு, கிட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம்தான். ஆ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, கமான் கமான். இவர் வந்து கல்லூரியோட ராசி போல, இவர் கல்லூரி ராசி அவர் மட்டிவா, ரெண்டும் மாற்றி மாற்றி பிடிக்கிறாங்க.
சம சைஸ் இதுவும். இந்த மாதிரி சுற்றும் போது எப்பயுமே கொஞ்சம் தூரமாக இருங்க, ஏன்னா அவங்க ஃபிஷிங் பண்ணுற இன்ட்ரெஸ்டில் நம்ம யார் இருக்கோம் யார் இல்லைன்றது தெரியாது. ஸோ நம்ம மேலே மாட்டுச்சுன்னா ஒன்று லெட்டு வந்து அடிச்சிடும், இல்லைன்னா ஹூக் இடவிடமா கண்ணில் வாயில் எங்கேயாச்சும் மாட்டிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபிஷிங் பண்ணுற இடத்துல மட்டும், சரிங்களா? கல்லூரி பாய் அன்னைக்கு மிஸ் ஆச்சுல எனக்கு இந்த சைஸ் தான் பாய். ஆ போட்டுருங்க. லைனு என்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு அவர், இங்கே நான் பிடிச்சின்னு இருக்கேன் பாருங்க லைனு. அவர் அந்த மீன் ஒன்று மாட்டின்னு இருக்கு, பெரிய மீன், அது எடுக்கிறதுக்காக போகிறாரு. விடக்கூடாதுல்ல? ஆ நல்லா பெரிய மீன் தான், விரல் எப்படி ஆடுது பாருங்க, டப் டப்புன்னு அடிக்குது நல்லா. எடுத்துட்டார் 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 கொஞ்சம். ஆ வருது மீன் வருது. சேம் மட்டி வா, இதுவும் சூப்பர். ரொம்ப நேரம் போராடி இந்த மீன் எட்டுன்னு வந்துட்டார் வெளியில்.
பார்த்தீங்களா விட்டால் வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஃபிஷிங்கில் மட்டும் கொஞ்சம் பொறுமை ரொம்ப தேவை. பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபிஷிங் பண்ண முடியும். இதுதான் போய் பெருமாயிருந்த அதான் பொறுமையாக இருந்தனால தான் மீன் கிடச்சி. நம்ம அப்படியே விட்டுருந்தோன்னா கல் போட்டு அத்தின்னு போயிருக்கோம், வேஸ்ட்டு ஆயில போட்டேன். நேற்று மட்டும் பிடிச்சிட்டு வாயில் விரல் வச்சிட்டேன், அறுக்குது போய் சதை பேத்துக்குச்சு மேலே, சதை பேத்துக்கிட்டு அடிச்சிச்சு அப்படியே தப்புன்னு எடுத்துட்டேன் கையை. இதே சைஸ் தான் நான் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க.